இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட பாத்தீங்கன்னா, நாலு கிளாஸ் எடுத்துக்கிறாங்க. அதுல முதல் கிளாஸ்ல நார்மல் வாட்டர் ஆட் பண்றாங்க, அண்ட் ரெண்டாவது கிளாஸ்ல சோடா வாட்டர் ஆட் பண்றாங்க. தென் தேர்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ் ஆட் பண்றாங்க, அண்ட் ஃபைனலா லாஸ்ட் கிளாஸ்ல நார்மல் வாட்டர் வித் ஈனோவை ஆட் பண்றாங்க. சோ இப்போ எல்லா கிளாஸ்லயும் நாம நார்மலா சாப்பிடக்கூடிய பிஸ்கட்டை ஆட் பண்ணி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா நார்மல் வாட்டர்ல இருந்த பிஸ்கட் வந்துட்டு ஈஸியா சிங்க் ஆகுது. பட் நெக்ஸ்ட் மூணு கிளாஸ்ல இருந்த பிஸ்கட்டை பாத்தீங்கன்னா மிதந்துட்டே இருக்குது. தென் எல்லா கிளாஸ்ல இருக்கக்கூடிய பிஸ்கட்டையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுறாங்க. சோ அந்த டைம்லயும் அந்த மூணு கிளாஸ்ல இருக்கக்கூடிய பிஸ்கட்டும் மிதக்க தான் செய்யுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடோட இணைந்து பபிள்ஸ் உருவாக்குது. சோ இந்த பபிள்ஸும் தண்ணீர்ல இருக்கக்கூடிய பபிள்ஸும் சேர்ந்து திங்ஸ் டாப்ல ஃப்ளோட் ஆக வைக்குது. சோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஈஸியா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.